நான் பேச போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த முறைகள் தெரியாததுனாலேயே அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முறையான உடற்பயிற்சி அண்ட் சரியான உணவு பழக்கப்படாது. ஏன்னா இது ரெண்டு தான் சுகர் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 30-45 நிமிஷம் டெய்லி உடற்பயிற்சிங்கிறது எந்த ஒரு நம்ம வந்து ஒரு இடையூறு இல்லாமல் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லா சுகர் பேஷண்ட்ஸுமே. உணவு பழக்க வழக்கத்தில் வந்து கரெக்டான டயத்துக்கு ஃபுட் எடுக்கிறது. இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையினால நிறைய பேர் லேட்டாக டின்னர் சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாமல் கரெக்டான ஒரு டயத்துக்கு அளவான உணவு வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ஒரு சரி விகித உணவு, ஒரு பேலன்ஸ் டயட், வித் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பேலன்ஸ் டயட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சுகரில் கிடையாது. சில பழங்கள் வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து கரெக்டான டயத்தில் சுகர் டெஸ்ட்டு செக் பண்ணிக்கிறது. சுகருக்கு வந்து உணவு முறை உடற்பயிற்சி இருந்தால் கூட பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கா தெரிஞ்சுக்கணும்னா, குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு வந்துடவையாது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் டெஸ்ட்டு எடுத்து அதை டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்துகள் தேவையா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னெல்லாம், நேரம் தவறி உணவு உண்பது, உடற்பயிற்சி செய்யாமல் வீட்டிலேயே இருப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஒரு மாத்திரையை நம்ம எடுத்தோன்னா அதே மாத்திரையை கண்டினியூஸாக ஒரு டெஸ்ட்டு எதுவுமே நடுவில் பண்ணாமல் அதே மாத்திரையை தொடர்ந்து எடுக்கிறது, அதுமாதிரி டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் வேறு சில மருந்துகள் இது சுகர் மருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா சுகர்னால இருக்கிற பாதிப்புகள் ஏதாவது இருக்காங்கிறதுக்கான டெஸ்ட்டில் நம்ம முறையாக டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப்.